வணக்கம். நம்ம இப்போ ஆட்டோகேட்ல நியூ லைன் டைப் எப்படி கிரியேட் பண்ணது பார்க்க போறோம். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு லைன் டிரா பண்றேன். இப்போ இந்த லைன் டைப் மாத்தினா டாட்டர் லைன்ஸ், ஜிக்ஜாக் லைன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நம்ம ஆட்டோகேட்லயே இருக்கும். அது ஜஸ்ட் நீங்க மாத்தற மட்டும் போதும். இதுல ப்ராப்பர்ட்டிஸ், லைன் ப்ராப்பர்ட்டிஸ் போனா கலர், லைன் வெயிட், லைன் டைப்னு இருக்கும். இதுல போயிட்டு அதர் கொடுத்து லோட் கொடுத்தீங்கன்னா இதுல டிஃபால்ட்டா இருக்க லைன் டைப்ஸ் தெரியும். இதெல்லாம் மாத்திக்கலாம். இது ஈஸி. இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் புதுசாக ஒரு லைன் டைப்பு நான் ஆட் பண்ணணும், க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நான் எனக்கு வந்து கேபிள் லைன் ட்ரா பண்ண போகிறேன். அப்படின்னா கேபிள் லைனுக்கு நான் நொட்டேஷன் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சி கொடுக்கணும். ஆனால் சி கொடுக்குற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. பார்த்திங்கன்னா கேஸ் லைன் இருக்குது, ஹாட் வாட்டர் சப்ளை, ஹெச்டபிள்யூ லைன் டைப் இருக்குது. எனக்கு தேவையான லைன் டைப் வந்து எது சின்னு இல்லவே இல்லை. இப்போ நான் அதை க்ரியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதில் போய் எடிட் பண்ணால் போதும். ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் இந்த லைன் டைப் ஃபைல்ஸ் மூணு இருக்குது. ஏகேட், ஏகேட் ஐஎஸ்ஓ இந்த மூணு டைப் இருக்குது. இப்போ ஏகேட் ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைன் டைப் இல்லை. இப்போ அந்த ஃபைலில் போயிட்டு உள்ள இதே மாதிரி லைன் டைப் என்ன ஃபார்மேட் இருக்கோ அதை க்ரியேட் பண்ணால் போதும். இப்போ அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடித்து இங்கே டைரக்டரி இருக்கும். இந்த டைரக்டரியை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். பேஸ்ட் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா அந்த லைன் ஓப்பன், ஏ கேட்ன்ற லைன் டைப்பு ஓப்பன் ஆகிடும். இப்போ இது மாதிரி ஓப்பன் பண்ண முடியலனாலும் டைரெக்டாக நீங்கள் போயிட்டு சி ட்ரைவ் அந்த லொக்கேஷன் அதிலே காட்டும் எங்கன்ட்டு அதில் போயிட்டு டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது ஏ கேட்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேட் லைன் டைப் டைப் இப்போ இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த லைன் டைப்பில் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த கேஸ் லைன் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா லைன் டைப்பு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதில் நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபான் சைஸு ப்ளஸ் ஸ்பேசிங்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து ஃபுல்லாக நான் எடிட் பண்ணிக்கிறேன். கேபிள் லைன் என்ன நோட்டேஷன் என்ன போடுங்க. சி லைன், சி மட்டும் போகணும், சி மட்டும் போட்டுங்க. இப்போ இதை எடிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கேல் எதுவுமே மாற்றலை, எல்லாமே ஃபான் சைஸ் எல்லாமே இருக்கும். லைட்டாக க்ளோஸ் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஆல்ரெடி இருக்கிறத க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ அங்கே சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் லைன் டைப்பில் லோட் பண்ணிக்கலாம். போயிட்டு லோட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஏ கேட் இதில் தான் எடிட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம க்ரியேட் பண்ணது ஆட் ஆகிட்ருக்கு. கேபிள் லைன், சி லைன் இருக்கா, இது லோட் பண்ணியாச்சு. இப்போது கேபிள் லைன் வந்துச்சு. இப்போ நீங்கள் லைன் டைப் கேபிள் லைன் வச்சுட்டு நீங்கள் உங்கள் கேபிள் லைன் எங்கெங்கே மார்க் பண்ணிடுறீங்களோ ட்ரா பண்ணிட்டே போயிடலாம். அவ்வளோதாங்க. நன்றி.